நெல்லை மக்களை பதற வைக்கும் வகையில் சாதிய படுகொலைகள் நடந்த நிலையில் ரவுடிகளை பிடிக்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். கோழி அருள் உள்ளிட்ட 41 ரெலடிகள் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டனர். நெல்லை மாவட்டத்தில் சாதிய வன்முறைகள் கடந்த சில வருடங்களாக ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் தலை தூக்கும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என பொதுமக்கள் அஞ்சுகிறார்கள். காரணம், பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் முத்து மனோ என்பவரை சக கைதிகள் சிலர் அடித்து கொலை செய்த கொடூரம் நடந்தது. முத்து மனோ கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அவரது சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் வடக்கு தாழையூத்து கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்ற ஒப்பந்ததாரரை வெட்டி கொலை செய்தார்கள். அடுத்தடுத்து நடந்த இந்த சம்பவங்களால் நெல்லை மாவட்டத்தில் மீண்டும் சாதிய வன்முறைகள் தலை தூக்கும் ஆபத்து ஏற்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் சாதிய சக்திகள் தலை தூக்குவதை அறிந்த காவல்துறையினர் தொடக்கத்திலேயே அதை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். அதனால் கண்ணன் கொலையில் தொடர்புடைய ரவுடிகள் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள மலைப்பகுதியில் பதுங்கி இருக்கிறார்களா என தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். மலைப்பகுதியில் ட்ரோன் மூலமாகவும் தேடுதல் வேட்டையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் நெல்லை எஸ்பி யான மணிவண்ணன் உத்தரவுப்படி 5 டை எஸ்பி கள் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டு ரவுடிகளை கைது செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நெல்லை மாவட்டம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 41 ரவுடிகள் கைது செய்யப்பட்டார்கள். கொலை முயற்சி, வழிப்பறி, சாதிய வன்முறைகளில் ஈடுபடும் ரவுடிகள் குறித்த பட்டியலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் எடுக்கப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே கண்ணன் கொலைக்கு பின்னர் இரு சமூகங்களுக்கு இடையே வன்முறை ஏற்படும் வகையில் தொடர்ச்சியாக ஆடியோ பதிவு செய்து வந்த கோழி அருள் என்பவரை போலீசார் சென்னையில் துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். கோழி அருளுக்கு ஒரே போர்ஸ் தான், ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வரும், எஸ்பி, எஸ்ஐ, டிஐஜினு. எனக்கு ஒரே போர்ஸ் தான், ஒன் மேன் ஆர்மி போர்ஸ். என்னோட ஒன் மேன் ஆர்மி போர்ஸுக்கு ஆயுதம் என்ன தெரியுமில்ல? கேஸ் டேங்கர் லாரி, ஆசிட் லாரி. எங்கே எதை விட்டா எங்கே கொளுத்துன்னு எனக்கு தெரியும். நான் இதை வந்து பசுபதி பாண்டியனுக்கே ரெடி பண்ணவன். வேண்டான்னு தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து வேண்டாம், சரி வம்பா நம்மளுக்கே சரியில்லை கூடாது, அதனால் விட்டுட்டேன். ஆனால் இதை மீண்டும் ஆரம்பிக்கணும்னா நான் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஒரு டேங்கர் லாரியோட ஒரு 500 பேரை கொண்டு தான் செய்வேன். 96 எஸ்பி ஜாயங்கிட்டு இருக்கும் போது ஜான் பாண்டியன் வக்கீலை கொண்டுட்டு நான் உள்ளே இருந்தேன். அப்போ என் தலைவன் கராத்தே ஜிலினடா இருந்தார். அப்பம்லாம் இவனை பெட்ரோல் பம்பில் கலவான்ட்டு வந்தவங்கள நீங்கள் இன்றைக்கி ஜாதி சந்தான் சொல்லி அவனை வளர்த்து விட்டு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அப்போ நான் அப்போ காவல்துறையில் ஜாதி வரி இருக்கா? காவல்துறையில் ஜாதி வரி இருந்தால் தயவுசெய்து எல்லாரும் மாற்றிக்கங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 50 பேர் இறங்குவேன். எந்தெந்த பள்ளப்பயில எந்தெந்த ஊரில் இருக்கானோ எல்லா ஊருக்கும் 50 பேர் இறங்குவோம். அந்த 50 பேரில் 30 பேர் நாங்கள் செத்தாலும் கவலைப்பட மாட்டோம். ஆனால் குறைஞ்ச 100 பேரை கொண்டுருவோம் உள்ள. அதில் எந்தெந்த ஊருங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணலை. அது வந்து காவல்துறை கையில் இருக்கு. கரெக்டான ஆக்ஷன் எடுங்க, கரெக்டான ஆக்ஷன் எடுங்க. எவெல்லாம் அந்த செங்கோட்டையில் ஆஜரான 3 பேர் தப்பான ஆளுங்க, எவெல்லாம திசை திருப்பி தேவையில்லாம லாண்டாடுற வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் நெல்லையில் என்கவுண்டரில் ரவுடிகள் கொல்லப்படும் சூழல் இருப்பதாக பேச்சு எழுந்துள்ளது. அதனால் கலக்கம் அடைந்துள்ள ரவுடிகள் பலரும் வெளிமாநிலங்களுக்கு தப்பிச் செல்ல தொடங்கியுள்ளனர்.